திரையுலகத்துல இருந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன், நான் வந்து ஒரு நடிகனா வரணும் அப்படின்ட்டு. ஸோ அப்போ ஒரு நிகழ்ச்சியில, சூப்பர் ஸ்டார் நிகழ்ச்சியில வந்து பேரரசு சார் வந்து எனக்கு ஒரு சீஃப் கெஸ்டா வந்திருந்தாரு. சாரி, அவர் தான் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, யார் செலக்ட் ஆவாங்க செலக்ட் ஆக மாட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அவர் மட்டும் நான் பர்ஃபாமன்ஸ் பண்ணேன். பண்ணிவிட்டு என் கூட இருக்க ஆர்டிஸ்ட் வந்து அவங்களும் நல்லா பண்ணாங்க. பட் நாங்கள் செகண்ட் ரவுண்டில் எலிமினேட் ஆகிட்டோம். ஸோ அவர்கிட்ட நான் வந்து மைக் எடுத்து பேசினேன், சார் எனக்கு உங்கள்கிட்ட ஒரு சின்ன விஷயம் சொல்லணும், என் பேரும் பேரரசு உங்கள் பேரும் பேரரசு, ஸோ கண்டிப்பாக என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து உங்கள் படத்தில் நடிப்பேன், ஸோ என் படத்தில் நீங்கள் வருவீங்க அப்படின்னு நான் வந்து சொன்னேன். அது கொஞ்சம் டைம் எடுத்துச்சுன்னு நினைக்கிற ஒரு 10 வருஷம் எடுத்துக்கிச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இன்றைக்கி வந்து பேரரசு சார் முன்னாடி வந்து நான் பேசுகிறது. ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு இதுதான் வேணும் அப்படின்றது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். அது இன்னொரு விஷயம், நான் சினிமாவில் வந்தது வந்து காரணம் வந்து எனக்கு படிப்புலாம் சரியாக வரல. ஸோ என்ன பண்ணலாம்னு போது சரி சினிமாவுக்கு போகலாம் அப்படின்றது யோசித்தேன் நான். எனக்கு ரெண்டே பேர் தான் சப்போர்ட், என்னோடய அப்பா அம்மா. அவங்க இல்லைன்னா இந்த ஸ்டேஜில் வந்து நான் இருக்க மாட்டேன். எப்பயுமே எந்த ஸ்டேஜில் வந்து இது வரைக்கும் 4 படம் பண்ணிட்டேன். ஸ்டேஜில் போய் பேசும்போது எப்பயுமே எங்கள் அம்மா அப்பா ரெண்டு பேருமே என் கூட வருவாங்க. இன்றைக்கி வந்து என்னோடய அப்பா வந்துருக்காங்க, என்னோடய அம்மா வந்து எனக்கு வந்து கடவுளாக வந்து ப்ளஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நான் வந்து என்னோடய ஒரு ஒரு விஷயங்கள், என்னோடய ஒரு ஒரு ஸ்டெப் எல்லாமே வந்து எங்கள் அம்மாவுக்கு தான் டெடிக்கேட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அவங்க தான் அந்த ஒரு விஷயந்தான். இல்லை கண்டிப்பாக கை தட்டலாம், ஏன்னா அந்த கைத்தட்டில் எங்கள் அம்மாவுக்கு போகும். ஏன்னா நான் லைஃப்பில் ஜெயிக்கிறனோ இல்லையோ அப்படி கிடையாது, நான் எடுத்து வைக்கிற ஒரு ஒரு ஸ்டெப் எல்லாமே எங்கள் அம்மாவுக்கு மட்டும்தான். எங்கள் அம்மா கண்ணை முடித்து முன்னாடி சொன்னாங்க, நீ வந்து ஒரு நல்ல நடிகன் எனக்கு தெரியும், ஆனால் எல்லோரும் முன்னாடி ஒரு பேர் எடுத்து வரணும், நீ ஜெயிக்கிறது மட்டும்தான் எனக்கு வந்து சந்தோஷம்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ தான் இந்த படம் வந்து வந்தது. ஏன்னா இந்த படம் பண்ணும்போது வந்து எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டலில் இருந்து எங்கள் அம்மா காலமான பிறகு நான் ஒரு 10 டேஸ் வந்து வெயிட் பண்ணேன். அப்புறம் டேரக்டர் பாலா அவர் வந்து எனக்கு இன்னொரு அண்ணா மாதிரி, அவர் தான் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. கேட்டார், உன்னால் படம் பண்ண முடியுமா? நான் இல்லை, நான் இது எங்கள் அம்மா ஆசைப்பட்ட படம், இது நான் வந்து பண்ணுறேன், எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு கேமரா ரோலிங் வந்தால் நான் நடிப்பேன், அதுக்கு பின்னாடி போய் தான் நான் அழுவேன், அதை தப்பாடுத்துக்காதீங்க அப்படின்னு. ஸோ நிறையா போராட்டங்கள், தீபக் சார் அவங்களுக்கு நன்றி சொல்லணும். எல்லோரும் வழக்கம் போல் தான் நாங்களும் படம் பண்ணோம். அதே மாதிரி நடுவில் ஒரு 4 மாதம் கேப் ஆச்சு. அப்போது அப்புக்குட்டி அண்ணா போய் ஒரு ஹோட்டலில் போய் அண்ணா அப்படின்னா அவர் வந்துட்டு அப்படின்ட்டாரு. அப்படியே நின்றுட்டு இருந்தேன், ஏன்னா நான் படத்தில் பண்ண ஹீரோ, ஐயோ சாரிப்பா கேப் ஆயிடுச்சு அப்படின்னாரு. ஸோ இந்த மாதிரி நிறையா படத்தில் மட்டும் இல்லை, நஜ விஷயத்துலையும் நிறையா நடந்தது. ரொம்ப சென்டிமெண்ட்டான படம் பேயெல்லாம் பாவம் அப்படின்றது. எனக்கு தெரியல இது வந்து ஒரு கடவுளாக இருந்து என்னை வந்து அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போகணும். மேக்ஸிமம் இங்கே வந்துட்டேன், இவ்வளோ தூரம் இங்கே வந்ததே வந்து நான் வந்து ஒரு பெரிய விஷயமாக நடந்துக்கிறேன். நான் இவ்வளோ பெரிய லெஜன்ஸ் முன்னாடி பேசுறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ ரொம்ப ஹாப்பி இந்த படத்தில் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு தந்ததுக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து சீக்கிரம் சில்வர் ஸ்க்ரீனில் வருவோம். உங்களோட சப்போர்ட்ஸ் அண்ட் பிளெஸிங்ஸ் எப்பயுமே எங்களுக்கு தேவை. ஒன்ஸ் அகேன் எல்லாருக்கும் தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், நன்றி.